வணக்கம். 8/5/2023 திங்கட்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு புதுச்சேரியில் +2 தேர்வு பொதுத்தேர்வு எழுதிய சுமார் 800,000 மாணவ மாணவிகளின் தேர்வுகள் திங்கட்கிழமை மே 8 வெளியானது. தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். தங்கம் விலை சவரனுக்கு ₹144 அதிரடியாக இன்று அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. பயிற்சி மையங்களுக்கு ஆஐனா தரச்சான்று வழங்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கும் நிலையில் அது நீட் பயிற்சி மையங்களுக்கு கடிவாளம் இடும் முயற்சி அல்லது பயிற்சி மைய வணிகத்தை அதிகரிக்கும் திட்டமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. திருச்சியில் தடை செய்யப்பட்ட நிறுவனத்தில் தயாரான சுமார் 25,000 லிட்டர் தண்ணீர் பாட்டில்களை உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் சனிக்கிழமை பறிமுதல் செய்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை தணிந்து வருவதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைய தொடங்கியுள்ளது. திருவெற்றியூர் மணலில் நெடுஞ்சாலையில் பக்கிங்ஹாம் கால்வாயில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் சுமார் 5 ஜவ்வாய் இழுத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆளுநர் மாளிகையில் அமர்ந்து ஆளுநர் RN ரவி ஆட்சி செய்ய பார்ப்பதாக முதல்வர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 6 659 கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் TGP சைலந்தர் பாபு தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் இதே நோயாளிகள் அதிக அளவில் தண்ணீர் அருந்தினாலும் பாதிப்புகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியில் பக்தர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவின் 2 ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் அதிகம் என்று முன்னாள் முதல்வர் OPன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னையில் போதைப் பொருட்கள் கடத்தி வழக்கில் 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அருகே காரப்பாக்கத்தில் இளைஞர் கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். +2 பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு June 19 துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் கைபேசி சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசிய போது மின்சாரம் பாய்ந்து இளைஞர் உயிரிழந்துள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் 97.79% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 2 இடத்தை பிடித்தது திருப்பூர் மாவட்டம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வுகள் முடிவு வெளியாகியுள்ள நிலையில் விருதுநகர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு நீட் தேர்விலிருந்து மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆல் இந்தியா ரேடியோவில் ஆகாஷ்வாணி என்று குறிப்பிடாமல் வானொலி என்றே குறிப்பிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகருக்கு அமைச்சர் DR பாலு கடிதம் எழுதியுள்ளார். சர்க்கரை ஆலை தொழிலாளருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமாக தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வங்கக்கடல் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மோக்கா புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் திங்கள் முதல் புதன்கிழமை வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெருக்கடிகளும் சவால்களும் கடந்து 3 வெற்றிகரமாக பயணித்து தொடங்கியுள்ள திமுக அரசு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழ்த்து தெரிவித்துள்ளது. மறுசீரமைப்பு பணிக்காக மத்திய அரசின் நிதி நிறுவனங்களில் ₹4,640 கோடி கடன் பெற தமிழ்நாடு மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை ஒட்டி ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.